இன்றைய மன்னா லூக்கா 7:13-14 வசனங்கள். லூக்கா 7:13-14. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடே தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த பெண் தன்னுடைய மகனை இழந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் கடந்து செல்லும் பொழுது அந்த மகனுடைய சவ ஊர்வலத்துக்கு பின்பாக வந்து அழுது கொண்டே வந்தாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளுடைய அழுகையை பார்த்து அழாதே என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அவள் எதிர்பாராத ஒரு பெரிய அற்புதமாகிய மகனின் உயிர் தெழுதலை அந்த சகோதரி பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அழுவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தர் அந்த பெண்ணின் கண்ணீரை கண்டார். அந்த பெண்ணுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். உங்களுக்கு மனதுருகி உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை அவர் செய்வார். இந்த சம்பவத்தில் அந்த பெண் என் மகனை உயிரோடு எழுப்பித்தாரும் என்று கேட்க கூட இயலவில்லை. கண்ணீர் மாத்திரமே வந்து கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் நேர்த்தியாக அறிந்திருந்தார் அந்த பெண்ணுக்கு என்ன தேவை என்பதை. ஆகவேதான் அந்த பெண்ணுக்கு தேவையான அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு உங்கள் கண்ணீர் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஜெபிப்போமா. இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்துகிறக்காக நன்றி. அவங்க ஆண்டரே கண்ணீர் வடிப்பதை அறிந்திருக்கிறீர். எதற்காக கண்ணீர் வடிக்கிறாங்களோ அதை நீர் நேர்த்தியாய் அறிந்திருக்கிறீர். அவங்க நினைப்பதற்கு மேலாக அற்புதத்தை செய்யப்போகிறக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க அவங்கள பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்கிறக்காக நன்றி. பயப்படாதே என்று சொல்கிறக்காக நன்றி. கலங்காதே என்று சொல்கிறக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கட்டும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாயிருக்கட்டும். அவர்களை உற்சாகப்படுத்துகிற நாளாயிருக்கட்டும். கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதி, அற்புதங்களை செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென்.